ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, விஷ் பண்ணும்போதே தெரியும் இன்றைக்கி தீபாவளி. என்னடா தீபாவளிக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குமே அப்படின்னு நினைக்க வேணாம். போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா தலை தீபாவளி சூப்பராக போச்சு. எனக்கு நல்லா போச்சுப்பா. நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன், நான் எப்பயும் செலப்ரேட் பண்ணதை விட இந்த தீபாவளி எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக போச்சு அப்படின்னு. அப்புறம் இந்த தீபாவளி கொஞ்சம் சேடாக தான் இருக்குது. நமக்கு வந்து டியூட்டி, ஏன்னா போன தலை தீபாவளிக்கு நம்ம வந்து லீவ் கொடுத்தாங்க. அப்போ நான் வந்து வீட்டில் தான் இருந்தேன். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா டியூட்டி ஒரு ஹாஃப் அன் அவர் பர்மிஷன் மாதிரி தான் இப்போ வந்து நான் வந்திருக்கேன். ஸோ இந்த டைமில் தான் அந்த ஒரு வீடியோ சும்மா உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து யூனிஃபார்ம் சர்வீஸை பொறுத்தளவு இது ஒரு பிரச்சனைங்க. ஒரு நல்லது கெட்டதுன்னா வந்து வர முடியாது. அதே போல் தீபாவளி பொங்கல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே அப்போ தான் நமக்கு வந்து அதிகமான வேலையாக இருக்கும். அதுவும் ஃபயர் சர்வீஸ் சொல்லவே தேவையில்லை, தீபாவளிக்கு தான் முக்கியமாக வந்து வேலை இருக்கும். எங்கேயாவது ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வந்து எல்லாருமே வந்து டியூட்டியில் இருக்க சொல்லுவாங்க. அந்த டைமில் நாங்கள் வந்து அலர்ட்டாக இருப்போம், எனி டைம் ரெடியாக இருப்போம். கால் வந்தோடனே உடனே போகணும் அப்படின்றதுக்காக வந்து நாங்கள் வந்து தயார் நிலையில் நாங்கள் வந்து ரெடியாக இருப்போம். ஸோ அதனால தான் இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு பர்மிஷன், ஒரு ஹாஃப் அன் அவர் பர்மிஷன் மாதிரி தான் கேட்டு வந்து வந்திருக்கேன். ஸோ எல்லோரும் தீபாவளியை சேஃபாக எல்லோரும் கொண்டாடுங்க. இந்த வீடியோவை எப்படி நாளைக்கு தான் போடுவோம்ல? ஆமாம் ஆமாம், எல்லா தீபாவளியிலும் கொண்டாடி முடிச்சிருப்பாங்க. நீங்கள் எப்படி எல்லாம் செலிப்ரேட் பண்ணீங்க? உங்கள் வீட்டில் என்ன மாதிரிலாம் ப்ரொசீஜர்லாம் நடந்துச்சுன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லோரும் ஸ்பெஷலாக வந்து நான்வெஜ் எடுப்பாங்க. பட் ஆனால் இன்றைக்கி நாங்கள் எடுக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா பிரியா தெரியும், உங்களுக்கே தெரியும், பிரியா வெஜ்ஜு, நான் வந்து நான்வெஜ்ஜு. நான்வெஜ்ஜு கிடையாது, வெஜ்ஜு சாப்பிடுவேன், நான்வெஜ்ஜு சாப்பிடுவேன். ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடேரியனே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிட்டேன். ஏன்னா ரெண்டு பேத்துக்கு மாற்றி மாற்றி செய்யணும் அப்படிங்கும்போது வந்து அது ஒரு பக்கம் இருக்குது. சரி, இப்போ தான் ரீசெண்டாக வந்து உங்களுக்கே தெரியும், இப்போ மீன் குழம்புலாம் இப்போ தானே செஞ்சோம், மீன் குழம்பு செஞ்சோம், மட்டன் அன்னைக்கும் செஞ்சோம், அடுத்து உடனே எங்கள் அண்ணி வந்திருந்தாங்க, அப்பயும் சிக்கன் மட்டன் எடுத்தோம். சரி, அதனால் இப்போ ரீசெண்டாக தான் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருந்தோம். சரி, அதனால் வேண்டாம், வெஜ்ஜே செய்யலாம், ஏன்னா பிரியாவும் வந்து திருப்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெஜ்ஜு தான் என்ன செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுட சுட சோறு, இந்த பக்கம் கத்திரிக்காய், எங்கள் மாமியார் வீட்டிலேருந்து கொண்டு வந்த கத்திரிக்காய் வச்சு சாம்பார் பண்ணியாச்சு. கோஸும் கேரட்டும் போட்டு பொரியல் வந்து பண்ணியிருக்கேன். காளானில் வந்து பார்த்தீங்கன்னா சில்லி வந்து போட்டிருக்கேன். இங்கே அப்பளம் வந்து கரெக்டாக நாளே நாள் அப்பளம் வந்து எண்ணி பொறிச்சு வச்சுருக்கேன். ஏன்னா இத்தனை சைடிஷ் இருக்குல்ல, வேஸ்ட்டாக கூடாது அப்பளம் அப்படின்னு. அப்புறம் வேணா ஃப்ரெஷ்ஷாக பொறிச்சிக்கலாம் அப்படின்னு. அவ்வளோதாங்க, நைட்டுக்கும் சேர்த்து நான் வந்து சமைச்சிட்டேன். சாப்பாடு பத்தலைனா சாப்பாடு வடிச்சிக்கலாம், எல்லாம் மாவு இருக்குது, இட்லியில் தோசைனா ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் பொரியெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பண்ணியிருக்கேன். நைட்டுக்கும் சேர்த்து, ஏன்னா பட்டாசுலாம் நைட்டு வெடிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோமா, அதனால் அப்போ உட்காந்து சமைச்சிட்டுலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே வந்து பிளான் பண்ணி செஞ்சுட்டேன் நான். விடி விடி வெடிச்சுட்டே இருக்க போறியா? ஆ ஆமாம், விடி விடியே பாருங்கள் என்னென்ன வெடிக்க போகிறேன் இந்த முறை அப்படின்னு. இன்னும் எதுவுமே வாங்கலை, என்ன வெடிக்க போகிற? நீ வெடிக்க போறது ஈவினிங் தான். அவர் வேலையிலேருந்து வந்ததுக்கு அப்புறமா ஈவினிங் போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இருந்தாருங்களா, அதனால சொல்றேன். என்ன கம்பி மத்தாப்பு, பூந்தொட்டியா, அப்புறம் சங்கு சக்கரம், அவ்வளவுதானே? இது மூணு தான். சங்கு சக்கரம் கூட வைக்க மாட்டேன், அது பார்த்தா சின்ன சுத்தம் இல்ல. யாரா வச்சானோ அதை பார்த்து என்ஜாய் பண்ணுவோம், அவ்வளவுதான். வச்சா என்ஜாய் பண்ணி பாக்குறது, பக்கத்து வீட்டுல வச்சாங்கன்னா தூரமா இருந்து பாத்துட்டுனா எனக்கு வேலை மச்சம் இல்லை. ஆ, வேலை மச்சம் இல்லை, செலவு மச்சங்கிறாரு. எல்லாம் ஒண்ணுதான், எனக்கு போய் வாங்கிட்டு வர்றது வேலை செலவு. அதனால நம்ம வைக்கிறோன்றும் போது அது தீபாவளிக்கு ஸ்பெஷல் தானே. இப்போ வந்து பிரியா செஞ்சதை வந்து நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். எல்லாரும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணிலாம் செஞ்சுருப்பீங்க, மட்டன் பிரியாணி செஞ்சுருப்பீங்க, எல்லாம் விதவிதமாக எல்லாம் வந்து தீபாவளிக்கு வந்து செஞ்சுருப்பாங்கல்ல? ஆமாம், நாங்கள் மட்டும் கொஞ்சம் யூனிக்காக இப்போ திட்ட போகிறாங்க எல்லாரும் கமெண்ட்டில். ஏமா பிரியா, நீ சாப்பிட்றது இல்லாமல் நீ தம்பிக்கும் நீ வந்து போட மாட்டேறியே அப்படின்னு. இல்லைங்க, நான் அவர்கிட்ட கேட்டேன், கேட்டுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை வெஜ்ஜே செய்யலாம் அப்படின்னதுனால நாங்கள் வந்து முடிவு பண்ணோம். இல்லை நான் சிக்கன் வாங்கிட்டு வந்து கூட ஒரு சில்லியாவது பொறிச்சிருக்கலாம், அவர் வேண்டான்னு வேண்டான்னு சொல்லிட்டாரு. காலம் சூப்பராக இருக்குமா? நல்லா இருக்கா? அவ்வளோதான், இப்போ நாங்கள் போய் சாப்பிட்டு அப்புறம் அவர் உடனே கிளம்பிடுவார். டைம் ஆயிடுச்சு, இப்போவே டைம் ஆயிடுச்சு, சாப்பிட்டு உடனே கிளம்பிடுவேன். ஈவினிங் பார்க்கலாம். ஈவினிங் வந்து நாங்கள் பட்டாசு வெடிக்கிறது அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். கொஞ்சம் பட்டாசுலாம் வாங்கிட்டு வரணும், நான் வந்து எதுவும் வெடிக்க மாட்டேன். பிரியா வந்து என்ன மத்தாப்பு, பூந்தொட்டி, பூந்தொட்டி சுறுசுறா கம்பி, சுறுசுறா கம்பி தானே மத்தாப்பு, கம்பி மத்தாப்பா? சரி, ரெண்டு பேரும் ஒண்ணுதான், ஆனா ரெண்டு பேரும் சரி. அதான் கொஞ்சம் பெருசா கிட்ட இல்ல, பெருசா இருந்துருங்க.
அப்புறமா வேற என்ன சங்கு சக்கரம் அவ்வளவுதாங்க நான் வெடிக்கிறதே. நான் தான் சொன்னேன் என்ன கூட்டு போங்க, குட்டீஸ்லாம் விளையாடுற மாதிரி ஏதாச்சும் இருந்ததுன்னா நான் பார்த்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு. இப்போ அவரே வாங்கிட்டான்னு சொல்லிட்டேன் நான். அதுக்கப்புறமா கொஞ்சமா பிரியாவுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு பிரியா வந்து நைட்டு வெடிக்கும் போது நான் ஒரு டிப் எடுக்கிறேன், அதை வந்து பின்னாடி ஆட் பண்ணுறோம், அதை வந்து பாருங்கள். அதை எடுக்கிறோமா என்ன மாதிரி நடக்குது என்னன்னு ஒன்று தெரியல. ஆமாம், ஏதோ சாதனை பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன். ஆமாம் சரிங்க, இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். அந்த கிளிப்பை வந்து பின்னாடி ஆட் பண்ணுறோம், அதை நீங்கள் பாருங்கள். பார்க்கலாம். பட்டாசு வெடிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மேலே வந்திருக்கோம். ஸோ பட்டாசு பார்த்தீங்கன்னா அதிகம் இருக்காது, ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நைட்டு வெடிக்கிறது மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது ஒரு 15 ஷாட்டு. பிரியாக்கு வந்து கம்பி மத்தாப்பு ஒன்று பெருசாக வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். பிரியா கேட்டதே மெயினாக வந்து கம்பி மத்தாப்பும் இந்த புஷ்வானும் தான், இது கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ நைட்டில் வெடிக்கிறது மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடும். கீழே பாக்ஸ் இருக்குது, 2-3 பாக்ஸ் இருக்குது, பட் இருந்தாலும் வெடி மாதிரிலாம் எதுவும் வெடிக்கல. ஆனால் பயங்கரமாக சத்தம்லாம் கேட்குது. ஊரே பார்த்தீங்கன்னா ஜகஜோதியாக எல்லாம் வெடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து வெடிக்க ஸ்டார்ட் பண்ணலாமா? பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கலாம் ரெடியா பாத்து வச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சங்கு சக்கரை வைக்க போகிறோம். இதுவும் நல்லா தான் இருக்கு. இது ரெண்டு வை, இந்த சைடில் ஒன்று டக்குன்னு வச்சுட்டு அந்த சைடில் ஒன்று வச்சிடணும். ஆ இல்லை இல்லை, ஒரு இதே இருக்குது கொஞ்சம் தள்ளி, அப்போதான் கலர் தெரியும், வித்தியாசம் வரும். ஆ அதை வச்சுட்டு இதை அது எகிறதுக்குள்ள டக்குனு வச்சு. ஆ வை வை, ஆ போதும் அது வை. ஆ வந்து வந்து வைப்பா, அது லைட்டாக பிடிக்கல பாரு, நெருப்பு இருக்கு. ஆ ரெண்டு தான் இருக்கு, முடிச்சிரு. இதையா ரெண்டு கட்டாக வை பார்ப்போம். டக்குன்னு வச்சுனா ரெண்டு கலர்ஃபுல்லாக நல்லா தெரியும். கொஞ்சம் கேப், ஆ ஆ போதும் போய். ஆ ஆ அதை வை. ஆ வந்துடு வந்துடு. ஹாப்பி தீபாவளி, இதோட தீபாவளி முடிஞ்சது. ஹாப்பி செகண்ட் தல தீபாவளி உங்களுக்கு எல்லாரும். நீங்க சொல்லுங்க, செகண்ட் தல தீபாவளியா? ஆமா, காசு இல்ல கொஞ்சம் மாத்தல மொத்தத்துல எல்லாமே தீபாவளி நடற போச்சு. அப்புறம் என்ன இந்த மாதிரி நல்ல ஜாலியா ரொம்ப நேரம் சுத்தவே முடியல. அதனால நான் அதுக்கு இந்த மாதிரி வாங்கி வந்துட்டேன். பெருசா இருக்குல. தீபாவளி பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு, எல்லாம் பட்டாசும் கொஞ்சம் வெடிச்சாச்சு. அதாவது நாங்கள் நைட்டில் வெடிக்கிறது மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தோம். கீழே வந்து இருக்குது, இன்னும் பாக்ஸ் எல்லாம் இருக்குது, பட் ஆனால் அதெல்லாம் பட்டாசாக இருக்குது. சரி, கார்த்திகை தீபத்துக்கு கொஞ்சம் வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா எடுத்து வச்சுருக்காங்க. சரி, அதனால் அவன் இப்போ வெடிச்சது போதும் அப்படின்ற மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் தானே உனக்கெலாம் போதும் இல்லை? நான் கேட்டது ரெண்டு தான், ரெண்டு வாங்கி கொடுத்தாங்க, முடிஞ்சது. ஆமாம் வச்சாச்சு, முடிஞ்சது. சரி, இதோட நாங்கள் எங்களோட வீடியோவை முடிச்சுக்கிறோம். உங்கள் வீட்டில் வந்து எப்படிலாம் தீபாவளியை கொண்டாடினீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. கேட்குதான் தெரியல, நாங்கள் பேசுறது வேற. ஆமாம், எல்லாம் பின்னாடி எல்லாம் வெடிச்சிட்டு இருக்காங்க இன்னமும் கொஞ்ச நேரம். கடைசியில் பார்த்தீங்கன்னா பூண்டு வெடியை மறந்துட்டான். பிரியா வந்து பூண்டு வெடியை வாங்கிட்டு வாங்க, வெடிச்சு பார்க்கலாம், ஏன்னா வந்து வெடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை வாங்கிட்டு வந்து நாங்கள் வந்து வேறு இடத்துல வச்சுருந்தோம், அதெல்லாம் மறந்தே போயிட்டோம். இப்போ வெடிச்சு முடிச்சுட்டு ஸோ இப்போ தான் எடுத்துகிட்டு வந்தோம். இது வந்து எப்படி வெடிக்கிறதுன்னு சொல்லி தரதாமா? அப்படியா? இங்கே வா, இங்கே
அப்போ மெஸ் பண்ணாதீங்க, நான் தான் வெடிப்பேன். நீ இல்லை, இப்போ கட்டுங்க, இப்போ கட்டுங்க, ஃபோன் ஆட்டிட்டேன் சார். நான் கூட என்னமோ நினச்சிட்டுவா, இல்லை லேட்டாக இருக்கு, வெயிட் இல்லாமல். பூண்டு வெடி பிரியா வந்து களத்தில் வந்து இறங்கி வெடிச்சிட்டு இருக்காங்க. பெரிய வெட்டியா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் ஒரு கிளிப் ஒன்று எடுக்க சொன்னேன் பாருங்க. நான் வந்து சங்கு சக்கரை வச்சுட்டு ஒரு வீடியோ, அது வந்து மறக்கவே முடியாது. அடுத்து இல்லை, அது ஈக்குவலாக நேராக போற மாதிரி போடும். அவ்வளோதான், சும்மா அந்த கொள்ளு போட்ட கொள்ளு போட்டாசு வெடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுவே இந்த துப்பாக்கியில போட்டு வெடிப்போம்ல அந்த மாதிரி இருக்கும், கல்லு போட்டாசு மாதிரி. சரிங்க, இந்த வீடியோ நாங்க இதோட முடிச்சுக்கிறோம். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.